அன்புள்ள சகோதர சகோதரிகளே, நம்முடைய நேசம் தமிழ் மருத்துவம் இன்ட்ரிஷன் சார்பாக ஒரு ஆரோக்கியம் சார்ந்த தகவலை நீங்கள் உங்களை சந்திக்கிறோம். இதில் சொல்லக்கூடிய விஷயங்கள், வரக்கூடிய மருத்துவ தகவல்கள் உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்தாருக்கும் பயனுள்ளதாக நம்புகிறோம். இல்லை வரக்கூடிய விஷயங்கள் நம்ம பார்த்தோம் விட்டோம் இல்லாமல் உங்களுடைய நண்பர்களுக்கு ஒரு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணி லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, பெல் பட்டன் அழுத்திங்க. வாங்க பாருங்கள், நிகழ்ச்சி கூட போகலாம். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தகவல் என்ன அப்படின்னா வறட்டு இருமல். பொதுவாக வந்து சுவாச சம்மந்தப்பட்ட பிரச்சனை பார்த்திங்கன்னா மூணு விதமாக இருக்குது. ஒன்று ஜலதோஷம், அடுத்து வந்து சளி இருமல், இன்னொன்று வந்து வறட்டு இருமல். இப்போ ஜலதோஷம் சம்மந்தமாக நம்முடைய யூடியூப் சேனலில் வந்து ஆல்ரெடி நம்ம வீடியோ போட்டிருக்கோம், அதை பார்க்காதவங்க அதை பார்த்துங்க, அதை உங்களுக்கு தீர்வை சொல்லியிருக்கோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா அந்த வறட்டு இருமல். இருமலில் பார்த்திங்கன்னா ரெண்டு இருமல் இருக்குது, ஒன்று சளி இருமல், ஒன்று இன்னொரு வறட்டு இருமல். சளி இருமல்னு என்ன, ஒரு நாலு டைம் அஞ்சு டைம் இருமல் வரும், சளி வந்துச்சுன்னா இருமல் ஆஃப் ஆகிரும். இது வந்து சளி இருமல். இது வந்து உடல் வெப்பத்தினால் வரக்கூடியது. அடுத்து வந்து வறட்டு இருமல். வறட்டு இருமல் என்னென்னு பார்த்தீங்கன்னா லாங் டைம் இருமிட்டே இருப்பாங்க. என்ன சொல்லப்போனால் இவங்களுக்கு அதிகப்படியாக இரவில் தான் அந்த பிரச்சனை அதிகமாகும், அதே மாதிரி வந்து தூக்கத்தில் அதிகமாகும். இந்த வறட்டு இருமல் எதனால் வருதுன்னு பார்த்தீங்கன்னா லங்ஸ் ட்ரை ஆகிடுச்சுன்னா வறட்டு இருமல் வரும். அப்போ நம்ம வந்து ஒரு லாங்குவேஜ் பேசுகிறோம் இல்லையா, என்ன பேசுகிறோம், நம்ம தமிழ் பேசுகிறோம். எதுக்காக தமிழ் பேசுகிறோம், நம்முடைய உணர்வுகளை நம்முடைய தேவைகளை மற்றவங்களை உணர்த்தக்கூடிய தான் அந்த ஒரு கம்யூனிகேஷன் தான் மொழி. அதே மாதிரி வந்து உடல் அதனுடைய தேவைகளை அதனுடைய பிரச்சனை சொல்லக்கூடிய தான் அந்த சிம்டம்ஸ் தான் உங்களை வறட்டு இருமல். வறட்டு இருமல் என்னன்னா லங்ஸ் ட்ரை ஆகிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ லங்ஸ் ட்ரை ஆன இருமலுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா நெய் வந்து சுத்தமான நெய், வீட்டில் இருக்க நெய் என்ன பண்ணுங்கள், ஒரு ஸ்பூன் எடுத்து சுவைச்சு சாப்பிடுங்க. நல்லா சுவைச்சு சாப்பிட்டுட்டு ஒரு பத்து நிமிஷம் கழித்து ஒரு அரை கிளாஸ் வெந்நீர் சாப்பிட்டா என்னாகும், உடனே ஸ்டாப் ஆகிரும். இது வந்து முதல் மருத்துவம். அடுத்து ரெண்டாம் மருத்துவம் பார்த்திங்க அப்படின்னா அதிமதுரம். அதிமதுரம் என்ன பண்ணணும், ஒரு அந்த அதிமான பவுடரை வாங்கிக்கோங்க. அந்த அதிமான பவுடர் என்ன பண்ணும், பாலில் வந்து ரெண்டு வேளை வந்து காலை இரவு சுத்தமான மாட்டுப்பாலில் ஒரு அரை அரை ஸ்பூன் அதிமான பவுடர் போட்டு சாப்பிட்டாலும் இந்த வறட்டு இருமல் வந்து குறையும். அடுத்து பார்த்திங்கன்னா இது எதுவுமே சரியாகலைங்க அப்படின்னா என்ன பண்ணணும், முத்தனை வெண்டைக்காய். வெண்டைக்காயிலையும் என்ன பண்ணணும், முத்தனை வெண்டைக்காய் என்ன பண்ணணும், ஒரு ரெண்டு வெண்டைக்காய் எடுங்க, அதை வந்து நல்லா கழுவிட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணுங்கள். அது வந்து சூப்பாக போடுங்க. சூப்பாக எப்படி போடணும், நம்ம மிளகு சீரகம்லாம் லேசாக போட்டு நம்ம சூப் வைக்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி வேறு எதுவும் போடவோனா லேட்டாக சால்ட் ஆட் பண்ணிங்க, இது வந்து சூப் மாதிரி வச்சு இதை குடிச்சின்னா என்னவோ வறட்டு இருமல் வந்து உடனே வந்து சரியாகும். இப்போ வறட்டு இருமலுக்கு நம்ம வந்து ஒரு மூணு வைத்தியம் சொல்லியிருக்கோம். ஒன்று நெய் சாப்பிட்றது, அதில் சரியாகலாம் அடுத்து அதிகமாதிரம், அடுத்து பார்த்திங்கன்னா அந்த வெண்டைக்காய் வந்து சூப்பு. இதை மூணில் கண்டிப்பாக நிவாரணம் உண்டு. உங்களுக்கு எது கிடைக்கிறதோ எது உங்களுக்கு தோதுப்படுதோ அதை கண்டிப்பாக செஞ்சு பயனடைங்க. இதில் வந்து ஒரு முக்கியமான விஷயம் பார்த்திங்க அப்படின்னா அந்த ஆஸ்துமா சம்மந்தப்பட்ட உள்ளவங்க பெரும்பாலும் வந்து செய்ய வேணாம், தவிர்த்துங்க. அவங்களுக்கு என்ன ஆகும், அந்த அதிமரம் உள்ளதை எடுத்துங்க, மற்றதை தவிர்த்துங்க. இது ரெண்டுமே உடலுக்கு வந்து குளிர்ச்சி கொடுக்கக்கூடியது, இதை தவிர்த்துங்க. சரி, அன்புள்ள சகோதர சகோதரிகளே, நம்முடைய நேசம் தமிழ் மருத்துவம் யூடியூப் சேனல் சார்பாக ஒரு ஆரோக்கியம் சார்ந்த தகவலை நீங்கள் சொல்லியிருக்கிறோம். இறைவன் நான் இதை போல் மிக சிறந்த தகவலை விரைவில் உங்களை சந்திப்போம். நன்றி.